ஹலோ எவ்ரிவன்ஸ், திஸ் இஸ் ரேணுகாரன் ஃப்ரம் ஸ்ரீ டிசைன்ஸ் அண்ட் பியூட்டிஷியன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் டைப் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான். ஃபர்ஸ்ட், நம்மளோட ஸ்கின் டைப் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மேக்கப் பண்ணுவோம், க்ரீம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நம்மளுடைய ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வராது. சில பேருக்கு வந்து நான் மேக்கப் பண்ணால் தான் எனக்கு வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது, அலர்ஜி மாதிரி ஆகுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கெல்லாமே மெயின் ரீசன் இதுதான், நம்மளோட ஸ்கின் டைப் ஒன்றா இருக்கும், நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இன்னும் ட்ரையாக இருக்கிற ஆயில் ஃப்ரீ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் ட்ரையாக இருக்கும் ஃபேஸ். அதனால தான் வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஃபேஸில் வருது. ஸோ நம்மளோட ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. எப்படி நம்மளோட ஸ்கின் டைப் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், என்னென்ன டைப்பில் ஸ்கின் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மொத்தம் 5 டைப்ஸ் ஸ்கின் டைப்ஸ் இருக்குது: நார்மல், சென்சிட்டிவ், ஆயிலி, காம்பினேஷன் அண்ட் ட்ரை. இந்த 5 டைப்பில் தான் ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மல் பீப்புள்ஸ், நார்மல் ஸ்கின் டைப் அப்படின்னா அவங்களாம் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் ஈஸியாக செட் ஆகிடும் அவங்களுக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவ்னா அவங்க ரொம்ப அன்லக்கின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலுமே செட்டே ஆகாது, அவங்க எனக்கு காஸ்மெட்டிக்ஸே வேணான்ட்டு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறதுனால எதுவுமே ஏற்றுக்காது ஸ்கின். நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன், நான் தான் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு டைப்ஸில் ஸ்கின் இருக்கும், ஆயிலியாகவும் இருக்கும் ட்ரையாகவும் இருக்கும். ஆயிலினா என்ன அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆயிலி ஃபீலாகவே இருக்கும், ட்ரைனா ஃபேஸ் ஃபுல்லாக எப்பவுமே ஒரு ட்ரையாகவே இருக்கும். காம்பினேஷனுங்கிறது வந்து அது ரெண்டும் சேர்ந்தது தான் காம்பினேஷன் ஸ்கின் டைப்ஸ். இப்போ நம்மளோட ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஃபேஸ் வா, அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு காட்டன் பேடு இல்லைனா காட்டன் எனிதிங் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இல்லைனாலும் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு கூட நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி காட்டன் பேட் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்கின்ல நீங்கள் உங்களோட ஃபோர்ஹெட்டில், கன்னத்தில் ஃபுல்லாக வந்து நீங்கள் இது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காட்டன் பேடில் ஒரு ஆயிலி ஃபீலோ ட்ரைனஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கையை வச்சு கூட செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஸ்கின் டைப்பும் இருக்கும். ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின், அதாவது டீ ஜோன் ஏரியாஸில் மட்டும், அதாவது நெத்தியில் மூக்கில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா, கன்னத்துலலாம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காம்பினேஷன் ஸ்கின், இல்லை உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை அப்படின்னா நார்மல் ஸ்கின் தான். ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்மளோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி உங்களோட ஸ்கின் டைப் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோவில். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப் ஃபைண்ட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எப்போவுமே எனக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் டைப் மாறும். வின்டரில் ஒரு மாதிரி இருக்கும், சம்மரில் ஒரு மாதிரி இருக்கும், சரியா? ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.